ஹாய் டெக்கீஸ் மறுபடியும் ஒரு வீடியோல சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி அடையிறேன். இன்னும் புதுசா இதெல்லாம் சொல்றாருன்னு பாக்காதீங்க, ஏன்னா வந்து நம்ம சேனல் நிறைய வீடியோஸ் எல்லாம் போட்டுருக்கோம். நம்ம வந்து 50 வீடியோ கூட சீக்கிரத்துல ரீச் பண்ண போறோம். இந்த வீடியோக்கு நீங்க எவ்வளவு பேர் வெயிட் பண்றீங்க? இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி காமிங்க. இன்னைக்கு நம்ம கண்டென்ட்ல போயிரும். இன்னைக்கு கண்டென்ட்ல என்ன வீடியோ இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, types of 3.5mm jack அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். நம்ம வந்து எல்லா ஃபோன்ஸ் வந்து 3.5mm jacks எல்லாம் யூஸ் பண்றோம். சோ அது வந்து only வந்து பாத்தீங்கன்னா audio output and mic காக வந்து யூஸ் பண்றோம். இதுல வந்து நிறைய டைப்ஸ் இருக்கு. யாருக்கெல்லாம் இந்த டைப்ஸ் எல்லாம் தெரியாதோ அவங்க இந்த வீடியோவை பார்க்க வைங்க. ஏன்னா வந்து இதுல கொஞ்சம் பிரீஃபா சொல்லிருப்பேன். மூணு டைப்ஸ் இருக்கு. அந்த மூணு டைப்ஸ் என்னென்ன டைப்ஸ்ங்கறத ரொம்ப டீடைலா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். சோ மறக்காம இந்த வீடியோ முழுசா பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த 3.5mm ஜாக்கோட ஹிஸ்டரியில இருந்து ஆரம்பிப்போம். ஹிஸ்டரி என்ன அப்படிங்கறது பாத்தீங்கன்னா, 19th century வந்து பாத்தீங்கன்னா இந்த 3.5mm ஜாக் வந்து உருவாக்கிட்டாங்க. இது எதுக்காக உருவாக்குனாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, டெலிபோன்ஸ் அண்ட் சுவிட்ச் போர்ட்ஸ்க்காக ஒரு டிரான்ஸ்ஃபர் இருக்கணும் அப்படிங்கறக்காக இந்த 3.5mm ஜாக் கொண்டாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆடியோ அவுட்புட்ஸ்லாம் நம்ம வந்து இந்த 3.5mm ஜாக்ஸ் வந்து யூஸ் பண்றோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா மூணு டைப்ஸ் இருக்கு. ஆல்ரெடி சொன்ன மாதிரியே மூணு டைப்ஸ் இருக்கு. அந்த மூணு டைப்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா TS, TRS, TRRS அப்படின்னு சொல்லி இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து TS-னா என்ன அப்படிங்கறத பாப்போம். TS-ங்கற நேம்ல இருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். டி அப்படிங்கறத பாத்தீங்கன்னா டிப் அப்படிங்கறத சொல்லலாம். சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எஸ் அப்படிங்கறத பாத்தீங்கன்னா ஸ்லீவ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டே இன்புட் தான், அதாவது ரெண்டு இன்புட் கொடுக்கறது மூலமா ஒரு மோனோ ஆடியோஸ் மட்டும் தான் நமக்கு கிடைக்கும். இந்த மோனோ ஆடியோல பாத்தீங்கன்னா ரைட் லெப்ட் அப்படிங்கறதெல்லாம் வராது. ரெண்டு ஸ்பீக்கர்லயும் பாத்தீங்கன்னா ரைட் அண்ட் லெப்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி அவுட்புட் தான் உங்களுக்கு கிடைக்கும். சோ அதனாலதான் பாத்தீங்கன்னா இதுல இருந்து ரெண்டு இது டிப் கொடுத்துருக்காங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாவது டைப் வரும், TRS அப்படின்னு. TRS அப்படின்னா என்னன்னு டீனா டிப், ஆர்னா ரிங், எஸ்னா ஸ்லீவ். சோ இதுல வந்து மூணு இன்புட் இருக்கு. மூணு இன்புட் இருக்கனால மைக் வருமா அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம். இந்த மூணு இன்புட்ல பாத்தீங்கன்னா ஒன்னு ரைட், ஒன்னு லெப்ட், ஒன்னு ஆடியோ, அதாவது கிரவுண்ட் சொல்லலாம். சோ இந்த மூணுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரைட் ஒரு லெப்ட் அவ்வளவுதான் கேட்கும். நீங்க வந்து மைக் இன்புட் கிடையாது. சோ அவ்வளவுதான் இந்த TRS அப்படின்னா. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா TRRS அப்படின்னா என்ன பார்ப்போம். TRRS அப்படிங்கிற நேம் காரணத்துல வரும். டீனா வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி டிப், ஆர்னா ரிங், மறுபடியும் ஆர்னா ரிங், அடுத்து எஸ்னா ஸ்லீவ். சோ இது வந்து TRRS. அப்போ இதுல பாத்தீங்கன்னா அந்த ஸ்லீவ்ங்கிறத எதுக்காக கொடுத்துருக்காங்க, அந்த டெர்மினல்ஸ் வந்து செப்பரேட் பண்றதுக்காக தான் இந்த ரிங்ஸ் அப்படிங்கறத ஒண்ணு கொடுத்துருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நாலு விதமான இன்புட் இருக்கனால இந்த நாலு இன்புட்ல வந்து ஒரு ரைட், ஒரு லெப்ட் அண்ட் ஒரு மைக் அண்ட் ஒரு கிரவுண்ட், இந்த நாலு இன்புட் நம்ம கொடுக்கும். இந்த மாதிரி கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ரைட் அண்ட் லெப்ட் அண்ட் மைக் இந்த மூணு விஷயமும் நம்ம யூஸ் பண்ணலாம். சோ இதனால வந்து பாத்தீங்கன்னா உங்களால உங்களோட ஹெட்போன்ஸ் போட்டுட்டு மைக் மூலமா உங்களால பேச முடியும். அடுத்த வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹெட்போன்ஸ் வந்து யாராச்சும் யூஸ் பண்ணீங்கன்னா இதை வந்து மைண்ட்ல வச்சுங்க. ஏன்னா வந்து இது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நீங்க ஹெட்போன்ஸ் வாங்கும் போதும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அந்த டிப் அல்லது அந்த 3.5mm ஜாக் எடுத்து அதுல வந்து எத்தனை ரிங்ஸ் இருக்கு, எத்தனை செப்பரேட் இருக்கு அப்படிங்கறத நீங்க பார்த்து அதுக்கேற்றப்பட வந்து பாத்தீங்கன்னா நீங்க அந்த இதுல வந்து மைக் அவுட்புட் இருக்கா இல்லையா அப்படிங்கறத நீங்க பாத்துக்கலாம். சோ நிறைய பிராண்டட் வாங்குறதுல ஒண்ணு தெரியாது. பிராண்ட் இல்லாம அன்பிராண்டட் வாங்கும் போதுதான் உங்களுக்கு வந்து பிரச்சனையா இருக்கும். ஒரு போன்ஸ்லயே பாத்தீங்கன்னா டிஃபரெண்ட் டைப் ஆஃப் 3.5mm ஜாக்ஸ் வரும். அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த டிப் அப்படிங்கிற சொல்ற பாத்தீங்கன்னா அந்த டிப் அல்லது இந்த ரிங்ல வந்து மாறி மாறி வரலாம். சோ உங்களுக்கு ரைட் லெப்ட் காம்பினேஷன்ஸ் வந்து மாறலாம். சோ உங்க போனுக்கு எந்த மாதிரி ஹெட்போன்ஸ் வந்து சூட் ஆகுதோ அந்த ஹெட்போன்ஸ் வந்து வாங்கி யூஸ் பண்ணுங்க. முடிஞ்ச வரைக்கும் பிராண்டட் ஹெட்போன்ஸ் வந்து யூஸ் பண்ணுங்க. உங்க போனுக்கு என்ன டைப் ஆஃப் 3.5mm ஜாக் யூஸ் ஆகுமோ அவங்க பிராண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஹெட்போன்ஸ் வந்து லான்ச் பண்றாங்க. இப்ப ரியல்மி வந்து அவங்க ரியல்மி ஹெட்போன்ஸ் அண்ட் ஏர்பட்ஸ் இந்த மாதிரி லான்ச் பண்றாங்க. ரெட்மி வந்து ஒரு சைட்ல லான்ச் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம நிறைய வேற கம்பெனிஸ்ல இருக்கு, போல்ட் அந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ்ல இருக்கு. ஸோ நீங்க வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் ஹெட்போன்ஸ் யூஸ் பண்ணும்போது வயர்லெஸ் ஹெட்போன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா பாத்தீங்கன்னா நீங்க ஒரு ஹெட்போன்ஸ் வந்து வாங்கிட்டு அது வந்து உங்க போன்ல செட் ஆகாம அந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கும். உங்க நீங்க வயர்லெஸ் வாங்கும்போது பிரச்சனை இல்லாம வயர்லெஸ்லயும் பிரச்சனை இருக்கா இல்லையா அப்படிங்கறது பாத்தீங்கன்னா வயர்லெஸ்லயும் பிரச்சனை இருக்கு. லேகிஸ் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்கு. அந்த லேக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல பிராண்டட்ல நீங்க வாங்கினீங்கன்னா அந்த லேக் வந்து இருக்காது. குறிப்பா சொல்லணும்னா பாத்தீங்கன்னா இந்த கேமிங் விளையாடுறவங்களுக்குலாம் இந்த ஹெட்போன்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு. இந்த லேகிஸ்ங்கிறத வந்து வரவே கூடாது. நீங்க நிறைய ரீசெண்டான ப்ராடக்ட் ரிவ்யூல இல்லைன்னு பாத்தீங்கன்னா அந்த மாதிரி லேகிஸான ஒரு எஃபெக்ட்லாம் வந்திருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து மனசில் வச்சு நீங்க வந்து ஹெட்போன்ஸ் வாங்குங்க. ஸோ ஓகே கைஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நீங்கள் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி இந்த நம்ம 50th வீடியோவுக்கு நீங்க எதிர்பார்த்துருந்தீங்கன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க.
மறக்காம இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சாதான் நம்ம சேனல்ல வர வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வரும். இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்காக வரும். கண்டிப்பா வந்து நான் அதுக்காக ஒர்க் பண்றேன். ஸோ அந்த ஒர்க்குக்கு வந்து நீங்க அப்ரிசியேட் பண்ணணும் அப்படிங்கறதுக்காக தான் நான் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னு சொல்றேன். ஸோ ஓகே கைஸ், பாய். டீச்சர் தீய வைக்க அதே எடுக்கிற வையா உள்ள இல்ல நான் எடுத்து போடுறேன். இதை புரிய வழியா அப்பா மகனே அங்குசாமி, நீ மகராசனா இருக்கணப்பா, நீ மகராசனா இருக்கணும்.